வணக்கம் மக்களே பல பிரியாணி கடைகள் வந்து சீல் இருக்காங்க ஃபுட் இந்த அருவம் வர மாதிரி சீல் வைக்கிறாங்க என்ன வந்து தப்பு நடக்குது அதே மாதிரி இந்த பிரியாணிஸ்லாம் சாப்பிடவே கூடாதா சப்போஸ் நம்ம பிரியாணி சாப்பிட்டா எப்படி நம்மளை நம்ம தற்காத்து கொள்றது பிரியாணி சாப்பிட்டோன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வணக்கம் நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர் இந்த எஸ்எஸ் ஹைதராபாதி மற்றும் இந்த அப்பு கடைக்கெல்லாம் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து போகிறாங்க ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு நம்மளே இந்த பிரபல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் என்னென்னலாம் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல வந்து இந்த கறியோட குவாலிட்டியை தான் மெயினாக செக் பண்ணுறாங்க ஸோ அந்த கறியோடய குவாலிட்டி சிக்கன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பழைய கறியாக இருக்குது கொஞ்சம் ஒரு சில கறிகள்லாம் கெட்டு போயிருக்கு அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து அந்த மசாலாலாம் தடவை அப்படியே வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க ப்ராப்பரா ரெஃப்ரிஜரேஷன் வந்து பண்றது இல்லை சிலது எல்லாம் ரொம்ப நாளாக ரெஃப்ரிஜிரேட்டட் கறியாக இருக்கு அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் வந்து அந்த இன்சார்ஜ் கூப்பிட்டு வந்து கேக்குறாரு இந்த சிக்கனை நீ சாப்பிடுவியா உங்களால் அதை சாப்பிட முடியுமா எப்படி நீங்கள் இந்த மனசாட்சி இல்லாமல் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வீடியோகள் வந்து நம்ம வந்து இளையதளத்துலையும் பண்ணி பிரபல செய்தியிலையும் நம்ம பார்த்துருக்கோம் சரி அப்போ வந்து என்ன தான் பண்ணணும் இந்த மாதிரி பிரியாணிஸ்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசணும்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஆனால் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த நான்வெஜ் பொருட்கள் மற்றும் இந்த சிக்கன் மட்டன் எக் இதெல்லாமே எப்படி நம்மளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த பாக்டீரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வைரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பங்கஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கு அதில் வந்து நல்லா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு ஒரு கிருமி வளர்றதுக்கான எல்லா தகுதி முகாந்திரமும் பாத்தீங்கன்னா கரிகள்ல இருக்கு சோ உடனே அதில் போய் உட்காந்து வளர ஆரம்பிக்கும் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்ப நம்ம சிக்கன்லாம் ப்ராப்பராக ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கிருமிகள் உடனே வளர ஆரம்பிச்சிடும் முக்கியமான ஒரு நாலஞ்சு கிருமி பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி கிளாஸ்டீடியம் பட்டுலீனியம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாக்டீரியா இருக்கு இது வளரும் ரெண்டாவது பெசில சீரஸ்ன்னு ஒரு பாக்டீரியா இருக்கு இது வளரும் சேன்மெலா டைஃபின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வளரும் ஷிஜலான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வளரும் ஆஸ்பர்ஜலஸ் ஃபங்கஸ் வளரும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கறிகள்ல ஈஸியா வளர ஆரம்பிச்சிடும் அப்ப அதே கறியை வந்துட்டு திருப்பி நம்ம உட்கொள்ளா எவ்வளோ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க நிறைய நியூஸ் பாப்போம் என்ன அப்படின்னா சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அட்மிட் ஆனாங்க வாந்தி பேதின்னு சொல்லிட்டு இருபது முப்பது பேர் இந்த உணவகத்தில் சாப்பிட்டவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்க ஃபுட் பாய்சனிங்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபுட் பாய்சனிங்கோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கரெக்டான ப்ராப்பரான மீட் சாப்பிடல கரெக்டான குக்கான மீட் சாப்பிடல இந்த மாதிரி கெட்டுப்போன மீட் நம்ம சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி ஃபுட் பாய்ஸனிங் ஏற்படும் சில நேரத்தில் நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா அது வெறும் பார்த்தீங்கன்னா வாய்க்கோமட்டல் வாந்தியோ இல்லை ஒரு மைல்டு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷனோட நின்றுடும் ஆனால் சில நேரத்தில் உங்களோட நேரம் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ட்ரீடியம் பாட்டிலினியம் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானினா இருக்காங்களே தேர் வெரி டேஞ்சரஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியூரலஜி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி உங்களை டோட்டலாக டிசெண்டிங் பேரலிசிஸ் அதாவது பக்கவாத மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று ஒன்றா செயலுக்க ஆரம்பிக்கும் கண் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் போயிடும் அடுத்து வாய் மூவ்மெண்ட் போயிடும் அடுத்து தொண்டை மூவ்மெண்ட் முழுங்கவே முடியாத மாதிரி ஆயிடும் அடுத்து மூச்சு மூச்சுத்தணர் ஏற்பட்டு உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் போது இந்த மாமிசம் உன்பொழுது அந்த குவாலிட்டி ஆஃப் த மீட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோ மூலயமா நம்ம என்ன வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் பப்ளிக்குக்கும் சரி அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நடக்கறவங்களுக்கும் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக்குக்கு நம்ம அட்வைஸ் என்னென்னா தயவு செஞ்சு ப்ராப்பரான கடையை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நல்ல கடையில் தர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ ரெபியூட்டட் ஒன்று பண்ண ஸோ உங்களுக்கு தெரியணும் இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் நம்மளுக்கு சமைச்சு தராரு நம்மளுக்கு தெரிஞ்ச கடை இது அப்படின்னா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நீ அதே மாதிரி நீங்களே கறி எடுத்து கொடுக்குறீங்க அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நம்ம கண்ணெதிர்க்கே அதெல்லாம் செய்கிறாங்க மற்றபடி நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப லோ எஃபெக்டான ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னும் போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாதனும் போது இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் ரெண்டாவது ஆப்ஷன் பப்ளிக்கு என்ன தரேன்னா உங்க வீட்டுல உங்க அம்மாவோட பெரிய குக்கு யாரும் இருக்க முடியாது வெளியே ஒன்னு ரெண்டாவது நீங்களே நல்லா சமைக்க கத்துக்கலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா நீங்களே கறி வாங்கி நீங்களே மசாலா அரைச்சு நீங்களே சமைச்சு பாருங்களா அதோட டேஸ்டே தனி பிளஸ் ஹண்ட்ரட் டேஸ்ட் கொஞ்சம் குறவா இருந்தா கூட பாத்தீங்களா உங்க உடம்புக்கு எதுவும் ஆகாது அந்த சிக்கன்ல இருக்கிற மொத்த புரோட்டீனோ மட்டன்ல இருக்கிற மொத்த புரோட்டீனோ வந்து உங்களுக்கு சேரும் அதனால இந்த பிரியாணி ஈட்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சமைச்சு பழகினீங்கன்னா இன்னும் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன் இதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்களுக்கு நம்மளோட வன்மையான கண்டனத்தையும் நம்ம தெரிவிக்கிறேன் என்னன்னா எஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரி மக்கள் அவங்களோட காசை செலவு பண்ணி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிடணும் டேஸ்டாக சாப்பிடணும் குவாலிட்டியாக சாப்பிடணும் நம்பி தான் உங்க கிட்ட வராங்க அப்படிங்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறது பிரச்சனை இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் லாபம் இருக்கும் லாபம் நோக்கத்துக்காக நடத்துறோம் கண்டிப்பா சம்பாதிக்கிறோம்னு நடத்துறோம் இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் கிளினிக் போது பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறோம் ஆனா அதுக்கு வந்து தப்பான மருந்துகளை நான் கொடுக்கறது இல்ல தப்பான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் என்னடா அது மாத்திரையை மாத்தி கொடுக்குறியே உயிருக்கு பிரச்சனை வராதான்ட்டு தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருள்ன்றது உணவு ஃபுட்டுன்றது ஒரு வேலையை நம்ம உள்ள எடுக்க போறோம் ஒரு ரெண்டு மாத்திரை மாத்தி கொடுத்தாலே ஐயோ ஐயோன்னு நம்ம எவ்வளோ கோவப்படுறோம் டாக்டர் மேல அதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னடா அது இந்த மாத்திரை கொடுத்துட்டி அப்படின்ட்டு அப்படின்னு இருக்கும் போது தினம் தினம் நீங்க வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க அப்படின்னும் போது உங்களை நம்பி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க அவங்களால கஸ்டமர்ஸ்ன்னு பார்க்காம ஒரு ஒருத்தவங்களோட உயிருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு நடத்து அப்படின்னு இருக்கும் போது உங்களோட சாப்பாடோட குவாலிட்டி உங்களோட ஃபுட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின் இருந்தால் தானே வந்துட்டு உங்களுக்கும் வந்து ஒரு மன நிம்மதி இப்போ ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு என்ன ஆக போகுது ஒரு பத்து உயிர் போதே அந்த பத்து உயிரோட சாபமோ பாவமோ நம்மள சும்மா விடுமா அந்த ஃபேமிலி எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் ஸோ தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஹம்பிள் ரிக்வஸ்டா கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறவங்க கூட வச்சுக்கோங்க தயவு செஞ்சு குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்ல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அந்த பொருள் கெட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிடுங்க அந்த பொருளையே எடுத்து திருப்பியை வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சர்வ் பண்ணாதீங்க அப்படின்றது வந்து தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல மூணாவதா ரொம்ப விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி அதிரடியா நீங்க நிறைய இடத்துல சோதனை பண்ணீங்கன்னா தான் ஒரு ரெண்டு கடைக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் சீல் வைக்கிறீங்கன்னா தான் மற்ற கடைங்க அலர்ட் ஆவாங்க நம்ம குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான உணவுகளை பறியும் போது நிறைய பேர் உயிர் போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா அவங்க ரெஸ்டாரண்ட் அவங்களே சாப்பிடாம மத்தவங்கள சாப்பிட வச்சா எப்படி அதனால இது எல்லா ஆங்கிளையும் நம்ம யோசிக்கணும் சோ காணொலி இறுதியா நான் சொல்லக்கூடிய விஷயம் சில பேர் இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மள தற்காத்து கொள்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார் ஆசையாக சாப்பிட்டேன் ஆனால் வெயிட்டு போடக்கூடாது ஆசையாக சாப்பிட்டேன் ஹார்ட் அட்டாக் வந்துருமாண்ணா அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு சில விஷயம் சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுங்க பிரியாணி அப்படின்னும் போது நம்ம டேஸ்ட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு வாயில போடுவோம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் பிரியாணி நீங்களே அடிச்சிருவீங்க ஆனால் அவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு தேவையானு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து நல்லா மென்று சிக்கன் பீசஸ்லாம் நல்லா மென்று கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு அரை பிரியாணிலையும் உங்கள் வயிறு போதும்னு சொல்லும் அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்றது என்னோட ஃபர்ஸ்ட்டு டிப்பாக இருக்குது ரெண்டாவது டிப் வந்து என்ன அப்படின்னா எடுத்த உடனே ரைஸை நிறைய சாப்பிட்றாதீங்க நீங்கள் அந்த சிக்கன் பீசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அந்த சிக்கன் பீசஸை பொறுமையாக நீங்கள் அமிச்சாலே அதில் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ உள்ளே போன உடனே உங்களுக்கு ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு உடனே பசி குறைய ஆரம்பிக்கும் அப்போ அடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டிய ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அண்ணா ரைஸ் போடு எக்ஸ்ட்ரா ரைஸ் போடு அடுத்து ஒயிட் ரைஸ் போடு ரசத்தை ஊதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்ட் பிரியாணி ஒரு ரவுண்ட் ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பீசஸ்லையும் சைட் நியூட்ரிஷியஸ்லேயே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா முதல்ல பசி கொஞ்சம் அடங்கிடும் ஸோ தட் நீங்கள் அந்த எம்டி கலோரிஸாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் கலோரிஸாக இருக்கக்கூடிய அந்த ரைஸ் எடுக்கிறத நீங்கள் வந்து குறைப்பீங்க இது நம்மளோட ரெண்டாவது டிப்பாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எப்பவுமே சாப்பிட்டு முடித்த உடனே நல்ல ஹைட்ரேட் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபுல்னஸாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வந்து செரிமானத்துக்கு தேவை அப்போது தண்ணி கண்டென்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி செரிமான கண்டென்ட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ தண்ணி கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணலாம் நல்லா தண்ணி குடிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் நல்லா செக்ரேட் ஆகிறதுக்கு லெமன் ஆரஞ்சு பெப்பர் மின்ட்டு இதாவது மின்ட்டுன்னா சொன்னால் புதினா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு ஜூஸோ சர்பத்தோ நீங்களே தயார் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு தண்ணியில் வந்து ஒரு லெமனை புழிஞ்சிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் புதினாலாம் போட்டு அரைச்சி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் கொழுப்பு சத்துக்களும் ரொம்ப சேராது அதே மாதிரி ஒரு கால் கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் வித் லைம் புழிஞ்சு குடித்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் எப்பவுமே பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் ரிஸ்க் ஆஃப் கொழுப்பு அப்சாப்ஷன் அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகுறது இதெல்லாம் தடுக்க முடியும் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா சாப்பிடுங்க மூணாவது முதல்ல பீசஸ் சாப்பிட்டா அப்புறம் ரைஸுக்கு போங்க நாலாவது சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரியாணினால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வராது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வீட்டில் செஞ்சு சாப்பிடுறது கண்டிப்பா ரொம்ப பெஸ்ட் வெளியே போய் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச கரையை போய் சாப்பிடுங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நம்மளோட கோரிக்கையை வச்சிருக்கோம் நீங்களே தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறீங்க தயவு செஞ்சு நல்ல பொருளா போடுங்க அப்படின்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்கு மீண்டும் இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்